ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்டிடியூட்டில் கேலண்டருங்கிற டாப்பிக்கில் டைப் 2 & 3 நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டைப் 1 பார்க்கல அப்படின்னா, நேற்று டைப் 1ங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கான வீடியோ லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டைப் 2 பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் டேட் ஆஃப் ஜூலை 2004 டிட் மண்டே ஃபால்ஸ். ஒன்றெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் தான் போட்டிருக்கேன் சும்மா ரெஃபரன்ஸ்க்காக. வெறும் ஜூலை தான் இருக்கும், ஓகேவா? இந்த டேட் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மண்டே எப்போல்லாம் ஃபால் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த ஜூலை 2004 அப்படிங்கிற டேட்டுக்கும் எந்த ஒரு டேவும் கொடுக்கல. அந்த டேட்டுக்கு டே கொடுத்துருந்தாதுன்னா அதுலேருந்து இந்த மண்டேங்கிறது எப்போ வருங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி நமக்கு வந்து எந்த ஒரு டேட் கொடுத்தாலும் டே கண்டுபிடிக்க தெரியும். இது டைப் 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம அதை தான், நம்ம அதே ஸ்டெப்பை தான் இங்கே நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். டேவை கண்டுபிடிக்க போகிறோம் டேட்டை வச்சு. இங்கே ஒரு டேட்டுமே கொடுக்கல அப்படின்னா ஒன்றுன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. 1 July 2004 இதுக்கு முதல்ல டே கண்டுபிடிங்க. டே கண்டுபிடிச்சிட்டு அந்த டேவை வச்சு இந்த மண்டே எப்போ ஃபால் ஆகுதுங்கிறத ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். வாங்க சம்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிப்போம், லாஸ்ட்டு 2 digits ஆஃப் த இயர் என்னது 04. இந்த லாஸ்ட்டு 2 digits ஆஃப் த இயர் வந்து எதால் டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும், இதுக்கான கோஷன்ட் வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா 01. நம்மளோட இயர் எதில் ஃபால் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, 2004. எதுலேருந்து எதுக்குள்ளே ஃபால் ஆகிருக்கும், 2000லேருந்து 2099க்குள்ளே ஃபால் ஆகிருக்கும். அப்போ இதுக்கு என்னது 6. ஜூலைங்கிறது நமக்கு என்னது, அதுவும் 6 தான். நம்மளோட கீட்டோம்ஸ் போய் பார்த்துக்கோங்க, ஜூலைக்கு கீட்டோம்ஸ் என்னது நமக்கு, அதுவும் 6 தான். அதுவும் போன வீடியோவிலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நான் வேணாலும் ரெஃபரன்ஸ்க்கு இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் எழுதி வேணாலும் காட்டுறேன். ஓகே, அதாவது நம்ம மந்த்துக்கு நம்ம எப்போ எழுதியிருந்தோம், 03 3 6 1 4 6 2 5 0 3 5. இதில் நம்மளோட இது ஜான்வரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை. ஜூலைக்கு என்ன இருக்குது, 6 இருக்குது, அதால் தான் 6 போட்டுக்கிட்டேன். இன்னும் போடலை, இனிமேல் தான் போடணும். நான் இயருக்கு மட்டும் தானே போட்டிருக்கேன் 6. அப்போ மந்த்துக்கு வந்து என்னது, ஜூலைங்கிற மந்த்து, அதுவும் 6. அடுத்த டேட்டு எதுவுமே கொடுக்கலன்னா 1 அஷ்யூம் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணி 7 டிவைட் பண்ணிக்கோங்க. 6 6 12 13 14 18 வருது. இதை 7 டிவைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரிமைண்டர் வேல்யூ எடுத்துக்கோங்க, 4 வரும். ரிமைண்டர் வேல்யூ என்ன வரும், 4 வரும். நம்மளோட கீ டேர்ம்ஸ் படி 4 என்ன டே வரும், 5 வருமா இல்லை டர்ஸ்டே வரும். நான் வேணால் சைடில் எழுதி காட்டுறேன் பாரு. 0 சண்டே, 1 மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெட்னஸ்டே, 4 என்ன வருது, டர்ஸ்டே வருது. ஸோ நம்மளோட 1 July 2004 டே என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மண்டே எப்போ ஃபால் ஆகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம எழுதிக்கோங்க, 1 July 2004 எப்போ ஃபால் ஆகுது, 1 என்ன டே வருது, டர்ஸ்டே வருது. இதுலேருந்து அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். இதுலேருந்து கால்குலேட் பண்ணோம்னா டர்ஸ்டே கடுத்து என்னப்பா வரும், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே இல்லையா, என்ன டேட் வருதுன்னு கண்டுபிடிங்க. 2 3 4 5 டர்ஸ்டே 1, அப்போ ஃப்ரைடே 2, சாட்டர்டே 3, சண்டே 4, மண்டே 5. மண்டே ஜூலை 5 வந்து மண்டே. இந்த ஜூலைங்கிற மந்தில்
ஃபைவ்ங்கிற டேட்டில் மட்டும்தான் மண்டே வருமா அப்படின்னா இல்லை. இதுக்கு அடுத்து எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, என்னோடய மல்டிபிள்ஸ் ஆஃப் செவன், என்னோடய செவன் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க, அதான் அந்த மண்டே ஃபாலோ ஆகிற டேட்டு. ஃபைவ் ப்ளஸ் செவன் என்ன வரும், டுவெல், டுவெல் ப்ளஸ் செவன் என்ன வரும், நைன்டீன், நைன்டீன் ப்ளஸ் செவன் என்ன வரும், டுவெண்ட்டி சிக்ஸ், டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் செவன் என்ன வரும், டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் செவன் என்ன வரும், 33 வரும். ஸோ நம்மளோட மந்த் எதோட முடியுது, 30, 31, இது ரெண்டுத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட மண்டே எந்தெந்த டேட்டில் ஃபாலோ ஆகுது, 5, 12, 19 எல்லாம் நம்மளோட மண்டே வந்து ஃபாலோ ஆகுது ஜூலைங்கிற மந்தில். ஓகேவா, அதுதான் இந்த சம்மு. ஓகே, மண்டே இந்த டேட்டுக்கு அப்புறம் டேட் மண்டேங்கிறது எப்பப்போலாம் ஃபாலோ ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சம்க்கான விடை தான் இந்த ஆன்சர். வாங்க இந்த மாதிரி இன்னொரு சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். ரெண்டாவது சம் பாருங்க. ஆன் வாட் டேட் ஆஃப் ஏப்ரல், ஆன் வாட் டேட் ஆஃப் ஏப்ரல் 2006 சண்டே ஃபால்ஸ். அதே மாதிரி தான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சண்டே 2006. ஆக்சுவலாக சண்டேங்கிறது எப்போ ஃபால் ஆகுதுன்னு கேட்குறான், ஏப்ரல் 2006ல், ஏப்ரல் மந்தில் சண்டேங்கிறது எப்பப்போல்லாம் ஃபால் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறான். வாட் டேட்ஸ் ஆஃப், ஆன் வாட் டேட் ஆஃப் ஏப்ரல் 2006 சண்டே வில் ஃபால் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு டேட்டு, அதுக்கான டேட் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இந்த சண்டேங்கிறது அதுலேருந்து சண்டே எந்த டேட்டில் வருது, அதுக்கப்புறம் அது எப்பப்போ ஃபால் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். நம்ம இப்போ அப்படி தான் பண்ண போகிறோம். வெறும் ஏப்ரல் 2006ன்னு கொடுத்துருக்கான், நான் வந்து 1 ஏப்ரல் 2006ன்னு அஷம் பண்ணிப்போம். நம்ம 1 அஷம் பண்ணிக்கோம் டேட்டு. நம்ம ஃபஸ்ட்டு டைப் படி இல்லை நம்மளோட இந்த டேட்டுக்கு டே கண்டுபிடிப்போம். லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் த இயர் என்னது, 06. இந்த 06-ஐ நான் 4 டிவைட் பண்ணோம்னா இதுக்கான கோஷன்ட் வேல்யூ 1, 01. இயர் வந்து என்ன இயர், 2006. ஸோ நமக்கு 6 வரும், 2000லேருந்து 2099க்குள்ளே வரும் இந்த 2006ங்கிறது. அப்போ கீவோர்டு என்ன வரும், 06. மந்த்து வந்து ஏப்ரல் மந்த்து கொடுத்துருக்கான். ஏப்ரல் மந்த்துக்கும் என்ன வரும் அப்படின்னா, ஏப்ரல் மந்த்துக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், ஏப்ரல் மந்த்துக்கு இது ஜான்வரி, ஃபிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு 6. ஸோ அந்த 6ங்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. டேட் என்ன கொடுத்துருக்கானுங்க, 01. டேட்டு கொடுக்கல, அதனால் நம்ம 1 நாஷம் பண்ணிக்கிறோம். 6, 12, 13, 14, 16, 18, 20 பை 7 என்ன பவரும், 6 வரும். 6ங்கிறது நம்மளோட லாஸ்ட் டே சாட்டர்டே வரும் இல்லையா, சாட்டர்டே வரும். ஸோ நமக்கு 1 ஜூலை என்னது, 1 ஏப்ரல், சாரி ஏப்ரல்ப்பா, 2006 என்ன டே வருது, சாட்டர்டே வருது. இதுக்கு அடுத்து என்ன வரும், சண்டே வரும். சண்டேவோட டேட்டு நமக்கு 2, சரியா? சண்டேவோட டேட் என்ன, 1 ஏப்ரல் 2006 சாட்டர்டேனா, 2 ஏப்ரல் 2006 வந்து சண்டே. ஸோ 2ங்கிற டேட்டில் சண்டே ஃபாலோ ஆகும். இதோட 7 ஆட் பண்ணிக்கோங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. இதுக்கப்புறம் சண்டே இந்த மந்தில் எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னா, 7 ஆட் பண்ணிக்கோங்க. 2 ப்ளஸ் 7 என்ன வரும், 9, 9 ப்ளஸ் 7, 16, இல்லை 18 வரும். 2 ப்ளஸ் 7 எவ்வளோப்பா, 16 தான். 16 ப்ளஸ் 7 எவ்வளோ வரும், 23. 23 ப்ளஸ் 7 எவ்வளோ வரும், 30. ஏப்ரல் மந்த்து 30 வரையும் இருக்காப்பா, பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தேர்ட்டி வருந்தால் நம்மளோட ஏப்ரல் மந்த் வரும். ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சண்டே வந்து ஃபால்ஸ், அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ இது மாதிரி இன்னொரு சம் சால்வ் பண்ணி காட்டட்டுமா.
இந்த செம்ம பாருங்க, அதே மாதிரி இன்னொரு செம்மு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இன்னொரு செம்மு. ஜூன் 2005 இந்த மந்தில் மண்டே எப்போல்லாம் ஃபால் ஆகுது அண்ட் வாட் டேட்ஸ், அந்த டேட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு முதல்ல டே கண்டுபிடிச்சிக்கோங்க, என்னென்ன விஷயம் பண்ணிக்கணும். 1 ஜூன் டேட்டு வந்து இல்லைன்னா ஒன்றொன்று விஷயம் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்த மாதிரி இந்த டேட்டுக்கு என்ன டேன்றதை கண்டுபிடிப்போம். லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் த இயர் 0505/4, கோஷன்ட் வந்து 01, அது மாதிரி இயருக்கு 06, மந்த்துக்கு மந்த் ஜூன் மந்த்து அதுக்கும் 06. டேட் ஒன்றும் கொடுக்கலன்னா ஒன்று லட்சம் பண்ணிக்கணும், மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. 19 வருது, இதை 7 டிவைட் பண்ணிக்கோங்க, ரிமைண்டர் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஃபைன் கிடைக்கும். ஸோ இது என்ன டே வருது, 5ங்கிறது ஃப்ரைடே வரும். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 ஜூன் 2005 என்ன டே, ஃப்ரைடே. நமக்கு என்ன டே கேட்டிருக்கான், மண்டே. மண்டே தானே கேட்டிருக்கான், அப்போ இதுக்கடையில் என்ன வரும், சாட்டர்டே அண்ட் சண்டே இல்லையா. அப்படின்னா இது 2ஆம் தேதி, இது 3ஆம் தேதி, மண்டே வந்து 4ஆம் தேதி வருது. சாட்டர்டே சண்டே மண்டே என்னென்ன டேட்டு, 4 கூட ஒரு 7 என்ன வரும், 11 கூட ஒரு 7, 18 கூட ஒரு 7, 25 கூட ஒரு 7, 32 வந்துடும். ஸோ அது கிடையாது. ஸோ நம்ம இதோட 30 நம்மளோட மந்த் முடிஞ்சிச்சுனால 25 ஸ்டாப் பண்ணிக்கும். இந்த டேட்ஸ் எல்லாம் நம்மளுடைய மண்டே வந்து ஃபால் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த டைப்பில் இன்னொரு சம் போட்டு காட்டட்டுமா, இந்த டேட்டை பாருங்கள். ஆன் வாட் டேட்ஸ் ஆஃப் மார்ச் 2003 டிட் டியூஸ்டே ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். மார்ச் மந்தில் இந்த டியூஸ்டேங்கிறது எப்பப்போ ஃபால் ஆகுதுன்னு கேட்குறான். நம்ம எப்பவும் போல் செம்ம சால்வ் பண்ணுங்கள். 1 மார்ச் 2003, ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் த இயர் 03. அதேமாதிரி 03 4 டிவைட் பண்ணோம்னா கோஷன்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க, இந்த கோஷன்ட்டே வராது. ஸோ அடுத்து வந்து இயருக்கு 06, மந்த்துக்கு மார்ச் மந்த்து அதில் 03, டேட்டு 01, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, ரிமைண்டர் வேல்யூ 6 வரும். 6 நம்மளுடைய சாட்டர்டே, அப்போனா 1 மார்ச் 2003 என்ன டேட் வரும், என்ன டே வருது, சாட்டர்டே. அவன் கேட்டிருக்கிறது டியூஸ்டே கேட்டிருக்கான், அப்படின்னா சண்டே மண்டே டியூஸ்டே என்ன டேட்டு, 1 வந்து சாட்டர்டே, அப்போ 2 வந்து சண்டே, 3 வந்து மண்டே, 4 வந்து டியூஸ்டே. அப்போ 4 + 7 11, 11 + 7 18, 18 + 7 25. இந்த டேட்ஸ்லாம் டியூஸ்டே வந்து ஃபால் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த டைப் 2 அவ்வளோதான் இப்போ சம்ஸு. நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் 3. அதில் சில சம்ஸ் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கட்டுறவாங்க பார்ப்போம். டைப் 3 இந்த சம் பாருங்கள், டுடேஸ் மண்டே ஆஃப்டர் 30 அப்புறம் என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி மண்டேனா 30 கழித்து என்ன டேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 30 இருக்கு இல்லையா, அதில் எத்தனை வீக்ஸ் இருக்குன்னு பாருங்கள், அது போக ரிமைண்டர் வேல்யூ என்னன்னு எழுதிக்கோங்க. அந்த ரிமைண்டர் வேல்யூவை, ரிமைண்டர் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 7 4 28, ரிமைண்டர் 2.
ஸோ அந்த டூன் இருக்கு இல்லையா, அதை இந்த மண்டேவோட ஆட் பண்ணிக்கோங்க. மண்டே ப்ளஸ் டூ என்ன வரும், டியூஸ்டே வெட்னஸ்டே அவ்வளோதான். இப்போ இந்த செம்மு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி மண்டேனா 30 நாள் கழிச்சு என்ன டேவாக இருக்கும், இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். வாங்க அடுத்த செம் பார்க்கலாம். இப்போ இந்த செம் பாருங்கள், இன்றைக்கி வந்து மண்டே ஆஃப்டர். முன்னாடி என்ன பார்த்தோம், 30 டேஸ்க்கு அப்புறம் என்ன டேன்னு பார்த்தோம். இதில் வந்து 64 டேஸ்க்கு அப்புறம் என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி மண்டேனா 64 நாள் கழித்து என்ன டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி எழுதுவீங்க, இந்த 64-ஐ 7-ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரிமைண்டர் வேல்யூ எழுதிக்கோங்க, ரிமைண்டர் வேல்யூ எழுதிக்கோங்க. ரிமைண்டர் வந்து 1, இந்த மண்டே இருக்கு இல்லையா அதோட இந்த 1 ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ஆன்சர் வரும், டியூஸ்டே. அவ்வளோதான் இந்த செம்மு. இந்த செம்மில் பாருங்கள், டுடே வந்து ஃப்ரைடே அப்படின்னா ஆஃப்டர் 62 டேஸ்க்கு அப்புறம் என்ன டேன்னு கேட்குறான். அப்படின்னா 62 டிவைட் 7, இதுக்கான ரிமைண்டர் வேல்யூ, ரிமைண்டர் வேல்யூ என்ன வரும், அதாவது ரிமைண்டர் வேல்யூ என்ன வரும், 62-ஐ 7-ஆல் அடிச்சுக்கோங்க. அப்படின்னா 8-7-ஸார் என்ன வரும், 56. 56 போக 62-ல் 56 போக ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 6 இருக்கா. ஸோ இப்போ 6 டேஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரைடேலேருந்து. ஃப்ரைடே ப்ளஸ் 6 என்ன வரும், சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே. ஆன்சர் வந்து தர்ஸ்டே. இப்போ இந்த செம் பாருங்கள், இது 4th செம்மு. இது 4th செம்மு, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டுடே வந்து ஃப்ரைடே அப்படின்னா இங்கே லீப் இயர், லீப் இயராக இருந்தாலும் நார்மல் இயராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, 75 நாளுக்கு அப்புறம் என்ன டே அப்படின்னு கேட்டிருக்கான். அது எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, இந்த 75 டிவைட் 7, ரிமைண்டர் வேல்யூ 10-7-70, ரிமைண்டர் 5. ஓகேவா, சில பேருக்கு இந்த ரிமைண்டர்னால் எதுன்னு கன்ஃபியூஷன்ஸ் வரும், நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. 75-ஐ 7-ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 10-7-ஸார் 70 இல்லையா, இதுதான் ரிமைண்டர் வேல்யூ. இது ரிமைண்டர், இது வந்து நம்மளுடைய கோஷன்ட் வேல்யூ. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, அதுங்க ரிமைனிங்னா இது தான். ஓகே, ரிமைண்டர் வேல்யூ 5 வருது. நமக்கு என்ன டே, என்ன டே கொடுத்துருக்காங்க, ஃப்ரைடே, அதோட 5 டே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே வரும். தர்ஸ்டே தான் நம்மளோட சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்ப்பா டைப் 2 அண்ட் டைப் 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானில் ஆலன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு வாட்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.